அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எழுத கேகில ஏஎஸ் அகாடமி. ரெகுலராக பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமையும் குரூப் ஃபோரையும் வந்து நம்ம கவர் பண்ணக்கூடிய விதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ரெகுலராக சிக்ஸ்த்தில் இருந்து லெசன் வைஸாக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நிறைய பேர் என்னென்னா டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க் எவ்வளோன்னு போடுங்க ஃபஸ்ட்டு. செல் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், செல்ஃப் அனாலிசேஷன் இஸ் வெரி வெரி மஸ்ட். மற்றவங்க கொடுத்து நம்ம பேப்பரை திருத்துறதை விட நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளை மேலே மேலே அப்டேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் வந்து எப்போவுமே இருக்கணும், ஓகேவா? அதனால தான் நான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுறேன், சரியா? கண்டிப்பாக வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ எதில் தப்பு விடுறீங்க, ஏன் அது மறந்தீங்க இப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்களுக்குள்ளேயே கேட்டால் தான் அதுக்குண்டான சொல்யூஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் மேலே மேலே அப்கிரேட் ஆகிட்டு போய். ஓகே, ஸோ டெஸ்ட்டு ஆறு வெற்றிகரமாக என்ன, அது ஆறாவது டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நிலப்பரப்பும் பெருகணும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி முடிஞ்சிடும். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரிமையல் சிவிக்ஸ் இருக்கும். ஸோ அது முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், சிக்ஸ்த்து வந்து ஓவர். அடுத்து செவன்த்து. ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், சிக்ஸ்த்து முடிச்சிட்டோம்னா அடுத்து என்னது, செவன்த். ஸோ இந்த மாதிரி டேர்ம் வைஸாகவும் லெசன் வைஸாகவும் சப்ஜெக்ட் வைஸாகவும் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் எல்லா வைஸாகவும் உங்களுக்கு போயிட்டுருக்கோம். பிசியாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய விதமாக தான். நிலப்பரப்பும் பெருங்கடலும், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தவறான கூற்று எது அப்படின்றத சொல்லுங்கள். 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. இதில் தவறான இணை எது, 6 டிகிரி கால்வாய்னா நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இ எத்தனாவது எழுத்து, உயிர் எழுத்துல மூணாவது எழுத்து, அப்போ 3+3 இஇ, அதான் 6 டிகிரி கால்வாய். அப்போ அது கரெக்டு. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவு மினிக்காய், சரிங்களா? 8 டிகிரி என்னது, மாலத்தீவை மினிக்க வைக்கிது அப்படின்றத சொல்லியிருக்கோம், இதுவும் கரெக்டு. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவியும் மாலத்தீவியும், தப்பு. 9 டிகிரின்னு வந்துட்டால் 9 லட்சம் மின்மினி பூச்சிகள் அப்படின்றதா ஷார்ட்கட். 9 லட்சம் மின்மினி பூச்சிகள், அப்போ இது என்ன வரும், தப்பு, மினிக்காய் தீவி தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது, தவறானது. ஆப்ஷன் சி தான் தவறானது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவியும் நிக்கோபார் தீவியும் தான் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது, சரியா? அவ்வளோ முடிஞ்சிருச்சு ஆன்சர். ஸோ இதுக்குண்டான கொஸ்டின்ஸ்லாம் டெலிகிராமில் உங்களுக்கு 7 மணி 6 மணிக்கு அப்டேட் ஆயிரும். அதை டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்து கவர் ஆயிடும். உலக மக்கள் தொகையில் 5வது இடத்தில் உள்ள கண்டம், ஸோ கண்டம் உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா 7 கண்டங்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய கண்டம்னா ஆசியா, மிகச்சிறிய கண்டம்னா என்னது, மிகச்சிறிய கண்டம் என்னது, ஆஸ்திரேலியா. மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. ஸோ உலக மக்கள் தொகையில் 5வது இடத்தில் உள்ள கண்டம் ஐரோப்பா எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா, 3rd place. ஐரோப்பா எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா 3rd place இருக்கக்கூடியது உலக மக்கள் தொகையில். வட அமெரிக்கா எந்த பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா 4th place. வட அமெரிக்கா 4th place இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா 2nd place. ஆப்பிரிக்கா 2nd place. அப்போ உலக மக்கள் தொகையில் 5வது இடத்துல எது தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னமெரிக்கா. எது, தென் அமெரிக்கா தான் வந்து 5வது இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும், சரியா? நெக்ஸ்ட், அடுத்து பரப்பளவில் 6வது பெரிய கண்டம். பரப்பளவில் 6வது பெரிய கண்டம் எது, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா? பரப்பளவில் இது நான் சொன்ன மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. மிகச்சிறிய கண்டம் என்பது ஆஸ்திரேலியான்னு சொன்னேன், சரியா? அது மக்கள் தொகையில் எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. மக்கள் தொகையில் 6வது இடத்துல இருக்குது. மக்கள் தொகையில் 6வது இடத்துல இருக்குது, சரியா? ஓகே, இப்போ பரப்பளவில் 6வது பெரிய கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா. இது எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா 6வது place. இது எத்தனாவது இடம், 6வது place இருக்குது. அடுத்து வட அமெரிக்கா 3rd place. வட அமெரிக்கா எந்த பிளேஸ், 3rd place. தென் அமெரிக்கா 4th place. அப்போ எதுதான் வந்து 6வது பெரிய கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது, ஐரோப்பா தான் 6வது பெரிய கண்டம். ஐரோப்பா தான் 6வது பெரிய கண்டம். இது வந்து 5வது, இது 5th. அப்போ எது பரப்பளவில் 6வது place இருக்கக்கூடியது, ஐரோப்பா, சரியா? உலக மக்கள் தொகையில் 6வது இடத்தில் உள்ள கண்டம், மக்கள் தொகையில் பரப்பளவு, மக்கள் தொகை, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஸோ மக்கள் தொகையில் 6வது இடத்துல உள்ள கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எது, ஆஸ்திரேலியா. அப்போ தான் பார்த்தோம் மிகச்சிறிய கண்டமான ஆஸ்திரேலியா தான் மக்கள் தொகையில் 6வது இடத்துல இருக்குது. முதலிடத்துல இதுதான் இருக்கும், ஆசியா தான் இருக்கும், சரியா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க, உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா, கரெக்டு. ஆஸ்திரேலியா மிகச்சிறிய கண்டமாகும்,
கரெக்ட். அப்ப கூற்று ஒன்றும் ரெண்டும் சரி. கூற்று ஒன்றும் ரெண்டும் சரி. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல், மிகச்சிறிய பெருங்கடல் தென் பெருங்கடல். உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல், இது வந்து கரெக்டு. ஏன்னா உலகில் வந்து நிறையா உலகம் மொத்தமும் சூழ்ந்திருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் தான் சூழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் மிக ஆழமான பெருங்கடல், மிக பெரியதும் இது தான், மிக ஆழமான பெருங்கடலும் இதுதான். ஏன்னா இங்கே வந்து என்னது மரியானா அகலி, மரியானா அகலி என்பது இங்கே தான் காணப்படுகிறது. சரியா? ஓகே. மிகச்சிறிய பெருங்கடல் எதிர்மறைனா தென் பெருங்கடல் வராது, ஆர்க்டிக் பெருங்கடல். ஆர்க்டிக் பெருங்கடல் தான் மிக சிறியது. அப்போ கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு. கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு. சரியாங்க? சரி, ஒவ்வொரு லைனாக படிங்க. ஒவ்வொரு லைனாக படித்துதான் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸே எடுத்திருக்காங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் டேஸ் என்ற வட ஆங்கில எழுத்து வடிவத்தை பெற்றுள்ளது, போன்று உள்ளது. எந்த எழுத்து வடிவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வடிவில் இருக்கும், எஸ் வடிவில் இருக்கும், எஸ் வடிவில். ஸோ ஏன் எஸ் வடிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வட அமெரிக்கா இருக்கும், இந்த இடத்துல வட அமெரிக்கா இருக்கும், இந்த இடத்துல தென் அமெரிக்கா இருக்கும். அதே மாதிரி இங்கிட்ட ஐரோப்பா, ஐரோப்பா, இந்த இடத்துல ஆப்பிரிக்கா, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆசியா. ஸோ இதுபோல இருக்கும். இந்த கேப்பில் தான் என்னது இந்த எஸ் வடிவில் தான் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கும். இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அதிகமாக நடைபெறும். ஏன்னா இந்த கண்டகம், இந்த மூணு கண்டத்துக்கும் இந்த ரெண்டு கண்டத்துக்கு இடையில இருக்கா, அப்போ அவங்களுக்குன்னா போக்குவரத்து எப்படி தான் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் தான் நடைபெறும், இந்த கேப்பில் தான் நடைபெறும். அப்போ அதிகமான போக்குவரத்து நடைபெறக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் நடக்கிறது. சரியா? நெக்ஸ்ட், பரப்பளவில் மூன்றாவது பெரிய கண்டமாகவும் உலக மக்கள் தொகையில் நான்காவது இடத்தையும் பெற்றுள்ள கண்டம். பரப்பளவில் தேர்ட் பிளேஸ், பரப்பளவில் என்னது தேர்ட் பிளேஸ். அதே மாதிரி மக்கள் தொகையில் நான்காவது பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, வட அமெரிக்கா தான் மக்கள் தொகையில் நான்காவது பிளேஸையும் பெற்றுள்ளது. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் பசிபிக் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எரிமலைகள் காணப்படுகிறது. ஸோ அந்த எரிமலைகள் காணப்படுகிறப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு வளையம், அதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா த ரிங்ஸ் ஆஃப் ஃபயர், த ரிங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பசிபிக் பெருங்கடலில் தான் த ரிங்ஸ் ஆஃப் ஃபயர், இதை டைரெக்டாக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ரிங்ஸ் ஆஃப் ஃபயர் என்பது எங்கே காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் தான் காணப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலை சுற்றி நெருப்பு வளையங்கள் அதிகமாக காணப்படுகிறது. சரியா? ஸோ இங்கே தான் மிகப்பெரிய அகலியான மரியானா அகலி காணப்படுகிறது. அதோட இது ஆழம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,994 மீட்டர், 10,994 மீட்டர். நம்ம எவரெஸ்ட் சிகரம் 8,848 மீட்டர், அதை கொண்டது உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவர சிகரத்தை கொண்டு வந்து அந்த மரியான அகலியில் போட்டாலும் மூழ்கிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளே ஆக, ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெட்டினால் மெக்கலன் பசிபிக் என பெயரிட்டார். அதே மாதிரி பசிபிக் என்பதன் பொருள் டேஸ் என்பதாகும், பசிபிக் என்பதோட பொருள் டேஸ் என்பதாகும். என்னது பசிபிக், இது கரெக்டு. பசிபிக் என்பதோட பொருள் நெருப்பு கிடையாது, என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி, அமைதி, அமைதியோ அமைதி. ஸோ அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. டேஸ் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய பெருங்க தரைக்கடலையும் இணைக்கிறது. டேஸ் நீர்ச்சந்தி, ஸோ எது பார்த்தீங்கன்னா ஜிப்ரால்டர், ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி என்பது தான் என்னது அட்லாண்டிக், அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், டேஸ் நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. எந்த நீர்ச்சந்தி பார்த்தீங்கன்னா பெர்ரிங் நீர்ச்சந்தி. எது பெர்ரிங் நீர்ச்சந்தி? பெர்ரிங் நீர்ச்சந்தி எது எதுக்கு வரும்? பெர்ரிங் நீர்ச்சந்தி அது ஆர்டிக் கடலையும், ஆர்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். ஜிப்ரால்டர் இப்போ தான் பார்த்தோம். இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல்னா எது? மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடல் பசிபிக் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது மலாக்கா நீர்ச்சந்தி. பாக் நீர்ச்சந்தினா பாக் நீர் சலசதி. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கும், இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்திய பெருங்கடலின் எல்லையோர கடல்களில் அல்லாதது எவை? அல்லாதது எவை என்பதுன்னா வங்காள விரிகுடா இருக்கும், பாரசீக வளைகுடா இருக்கும், அரபிக்கடல் இருக்கும், செங்கடல், செங்கம கடல் அதாவது செங்கடல் இருக்கும், செங்கடல் இருக்கும். ஸோ அப்போ என்னது ஆப்ஷன் டி தான் அல்லாதது.
இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதியான ஜாவா அகழியின் ஆழம். ஸோ இந்திய பெருங்கடல தான் என்ன அகழி காணப்படும், ஜாவா அகழி. இதை தான் சொல்லியிருக்கோம், இந்தியான்னு வந்துட்டா ஜாவா பைக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7725 மீட்டர். இது எவ்வளோ மீட்டர், 7725 மீட்டர். போர்ட்டோ ரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி டாஸ் பெருங்கடலின் ஆழமான பகுதியாகும். பசிபிக்னு வச்சுக்கோங்களேன், மரியானா அகழி, அதாவது மரியா பசியில் இருக்காங்க அப்படின்ற ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுங்க. பசிபிக்னு வந்துட்டால் மரியானா அகழி. ஸோ மில்வாக்கி, மில்லுனா என்ன வரும், மில்லுனா என்னது, மில்லை வந்து அட்லஸில் தேடுவோமா, மில்லை வந்து அட்லஸில் தேடுவோமா, எங்கே தேடுவோம், அட்லஸில் தான் தேடுவோம். அப்போ அட்லாண்டிக் பெருங்கடல், எப்படி கூகுள் மேப் மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடல் காணப்படுவதா இந்த மில்வாக்கி அகழி. சுற்றுப்புற நிலப்பகுதியை விட டேஸ் மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகளாகும். ஸோ ஜென்ரலாக இருக்குது, அதில் இருந்து எவ்வளோ தூரம் ஹைட்டில் இருந்துச்சுன்னா அது மலைப்பகுதிகளாக காணப்படும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 600 மீட்டர். 600 மீட்டருக்கு மேலே உயர்ந்து காணப்பட்ட அது என்னது, மலைகள் ஆகும். நெக்ஸ்ட், உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்டின் உயரம் இப்போ தான் சொன்னேன், 8848 மீட்டர். 8848 மீட்டர் உலகின் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். இது எங்கே இருக்குது, எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா, எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சர்வதேச மலைகள் தினம், இன்டர்நேஷ்னல் மவுண்டன்ஸ் டே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 டிசம்பர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க புக்கில், டிசம்பர் 11 என்பது தான் சர்வதேச மலைகள் தினம். நவம்பர் 11 என்னங்க, நவம்பர் 11. ஸோ நவம்பர் 11 என்ன, நேஷ்னல் எஜுகேஷ்னல் டே, தேசிய கல்வி நாள், நேஷ்னல் எஜுகேஷ்னல் டே. இது யார், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களோட பிறந்த நாளாக தான் அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா அவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். ஸோ அந்த கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அவரோட என்னது, இந்திய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதனால தான் அவரோட பிறந்த நாளை நேஷ்னல் எஜுகேஷ்னல் டே, தேசிய கல்வி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து, சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு, சமமான மேற்பரப்பு இருக்கும் ஆனால் உயர்த்தப்பட்டது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம், என்னவாக இருக்கும். ஸோ ஏன் பார்த்தா பீடபூமி, எது பீடபூமி, உலகிலே மிக உயர்ந்த பீடபூமி எதுங்க, உலகிலே மிக உயர்ந்த பீடபூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா திபெத் பீடபூமி. திபெத் பீடபூமி தான் உலகின் மிக உயர்ந்தது, அதுதான் வந்து என்னது, உலகின் கூரை என்றும் அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். தென்னிந்தியாவில் மிக பெருசுனா, தென்னிந்தியாவில் தக்காண பீடபூமி, தென்னிந்தியாவில் தக்காண பீடபூமி. தவறான கூற்றை தேர்ந்தெடு, பீடபூமிகள் 100 மீட்டரிலிருந்து 1000 மீட்டர் வரை உயர்ந்து காணப்படுகின்றன. உலகிலே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி ஆகும். சோட்டா நாக்பூரி பீடபூமி உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பார்த்தாலே தெரியுது இதுதான் தப்பு, ஏன்னா இந்த திபெத் பீடபூமி தான் உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படும். அதே மாதிரி இந்த 100 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் உயர்ந்து காணப்படும் உலகிலே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி தான் ஆகும். இதுவும் கரெக்டு. இதை சோட்டா நாக்பூர் பீடபூமியில் என்ன அதிகமாக காணப்படும் பார்த்தீங்கன்னா, கனிமங்கள், கனிமங்கள் தான் அதிகமாக காணப்படும். எது, சோட்டா நாக்பூர் பீடபூமியில், பீடபூமியில் கனிமங்கள் நிறைந்து காணப்படும். இது கரெக்டு. அப்போ என்ன, ஆப்ஷன் சி தான் வந்து தப்பு. தென்னிந்தியாவில் உள்ள தக்காண பீடபூமி, தக்காண பீடபூமி எந்த பாறைகளால் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, எரிமலை பாறைகளால் ஆனது. எரிமலை பாறைகளால் ஆனது தான் தென்னிந்தியாவில் உள்ள தக்காண பீடபூமி, சரியா. நெக்ஸ்ட், ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸும் டெஸ்ட்டும் கொடுக்கப்படும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வீடியோஸ் தனியாக போகும், 150+ டெஸ்ட்டு வீடியோஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு மட்டும் வேணுன்னா 300 2999 தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுவும் வேணுங்கிற 150+ டெஸ்ட்டு இருக்கும், கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது போக என்னால் முடியல எதுவுமே கட்ட முடியலனா ஃப்ரீ டெஸ்ட்டு டெய்லிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. கடல் மட்டத்திலிருந்து டேஸ் மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் சமவெளி எனப்படும். எதுக்கு கீழே, ஏன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டருக்கும் கீழே காணப்பட்டுச்சுன்னா என்னது, சமவெளி. 600 மீட்டருக்கு ஹைட்டில் காணப்பட்டுச்சுன்னா மலைத்தொடர். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் என்னது, எந்த ஆறுகளால் உருவாக்கப்படவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி வைகை. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டா பகுதி தான், காவேரி டெல்டா பகுதி தான் உலகிலேயே மிகப்பெரியதாக காணப்படக்கூடியது. இதுதான் வந்து என்னது, தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள்.
யாங்சி சமவெளி எந்த பீடபூமியில் யாங்சி யாங்சி ஆறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் யாங்சி ஆறு எங்கே இருக்குது சீனாவில் இருக்குது. ஸோ இந்த சீனாவில் இருக்கக்கூடியதான் என்னது தக்கான பீடபூமி அப்படின்னு கிடையாது, எது திபெத் பீடபூமி. திபெத் பீடபூமியில் தான் இந்த யாங்சி ஆறு அப்படின்றது காணப்படுகிறது. நெக்ஸ்ட், பண்டைய நாகரிகளின் தொட்டிலாக விளங்கின டாஸ், எது பண்டைய நாகரிகளின் தொட்டிலாக விளங்குகிறது. ஸோ எது ஆற்று சமவெளிகள், மெசபடோமியா நாகரிகமாக இருக்கட்டும், சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும், எகிப்திய நாகரிகமாக இருக்கட்டும், எல்லாமே எங்கே தொடங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று சமவெளிகள். ஸோ அதனால தான் ஆற்று சமவெளிகள் நாகரிக தொட்டில்களாக இன்னமும் திகழப்படுகின்றது. சரியா, புவியின் மொத்த பரப்பளவில் மூன்றில் ஒரு பகுதியை கொண்டுள்ள கடல், மூன்றில் ஒரு பகுதியை கொண்டுள்ள கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் இருக்கிறதுலே மிக ஆழமானது, மிக பெரியது, எல்லாமே என்னது பசிபிக் பெருங்கடல் தான். அதுதான் வந்து மூன்றில் ஒரு பகுதியை கொண்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலின் முக்கோண வடிவத்தின் மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் டாஸ் நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது. எந்த நீர்ச்சந்தி, எந்த நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி பசிபிக் கடல்களோட எல்லைகளாக இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இந்த தஸ்மான் தஸ்மானியா கடல், கரீபியன் கடல், இது ஃபுல்லாக வந்து எதில் காணப்படும், பசிபிக் கடல்களின் எல்லைகளாக காணப்படும். உறைந்த கண்டம் ஈஸியானது அண்டார்டிகா. உறைந்த கண்டம் என்னது மனிதர்கள் வாழ தகுதியற்ற கண்டமாக திகழக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா தான். அங்கே வந்து என்னது வெறும் பனிப்பாறைகள் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட், பசிபிக் பெருங்கடல் சொன்னா பசிபிக்னா என்னது மரியா பசியில் இருப்பாங்க அப்போ ஒன்று. அட்லாண்டிக் பெருங்கடல் என்னதுங்க கப்பல் போக்குவரத்து அப்போ ரெண்டு. இந்திய பெருங்கடல் மூணாவது பெரிய கடலா. ஆர்க்டிக் பெருங்கடல் சரி கரெக்டு, அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் கரெக்டு, ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் கரெக்ட், ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் கரெக்டு. அப்போ ரெண்டாவது பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஒன்று ரெண்டு தென் பெருங்கடல், அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கேயே இருக்கு பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. தென் பெருங்கடல் என்பது என்னது 60 டிகிரி தெற்கு அச்சத்தில் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், யுரேசியன் படுக்கை பொறுத்துகா. ஸோ இதில் என்ன நமக்கு மரியானா அகலி தெரியுமா, மரியானா பசிபிக் இதுக்கு நாலு. ஜாவா எங்கே இந்திய பெருங்கடல் அப்போ என்னது மூணு. அப்போ கடைசி மூணு நாலு இங்கே இருக்கு, மடிக்கு மூணு நாலு இங்கே இருக்குது, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுதான் வந்து என்ன மெத்தட், சூசிங் மெத்தட். இதெல்லாம் வந்து என்ன சூசிங் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட். தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணால் அது சூசிங் மெத்தட். மரியானாவும் ஜாவாவும் தெரியனா மற்ற எதுவும் தெரியாது. அப்போ வந்து என்னது மூணு நாலு, அப்போ கடைசியிலேருந்து மூணு நாலு இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, ஆப்ஷன் சின்னு போட்டுவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. ஸோ எனக்குண்டான செஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக எத்தனை மார்க், 30க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ரெகுலராக போய்கிட்டு இருக்கீங்க, இதே பேட்டர்னில் போவோமா இல்லை வேறு எதுலையாச்சும் பேட்டர்னை மாற்றுவோமா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.